மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நாளை டெல்லியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. பின்னர் மாலை 5 மணி அளவில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சீதாராம் யெச்சூரியின் உடல் தானமாக அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 72 வயதாகும் சீதாராம் யெச்சூரி சுவாச கோளாறால் பாதிக்கப்பட்டு கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நுரையீரல் தொற்றுக்காக தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் கடந்த சில நாட்களாக வெண்டிலேஷனில் இருந்த யெச்சூரி சிகிச்சை பலனின்றி காலமானார். எழுச்சி மிக்க கம்யூனிஸ்டான சீதாராம் யெச்சூரியின் மறைவு கட்சி வரம்புகளை கடந்து அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. சீதாராம் யெச்சூரியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, இடதுசாரி சித்தாந்தத்தின் ஒளியாகவும் அனைத்து அரசியல் கட்சியினரையும் இணைப்பவராகவும் இருந்ததாக புகழாரம் சூட்டியுள்ளார். நீண்ட ஆலோசனைகளை மேற்கொண்ட தருணங்களை இழந்து நிற்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி இரங்கல் தெரிவித்துள்ளார்.